ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பிஎஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் எந்தெந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பிஎஸ்சி சைக்காலஜி கோர்ஸ்னுடைய ஸ்கோப் தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் எந்தெந்த காலேஜில் இருக்குது எத்தனை சீட் இருக்குது எந்த மீடியத்தில் நடத்துகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஐம் ராஜகர் ஃப்ரம் ராஷகர் பாலா யூடியோ யூடியூப் சேனல் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய அப்டேட்டும் உங்களுக்கு வரும் அந்த வீடியோஸை பார்த்து அதற்குரிய இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு இருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஸோ பிஎஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் அஃபோர்ட் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எந்த எந்த காலேஜ்ஜில் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சைக்காலஜி கோர்ஸினுடைய ஸ்கோப் பார்த்துருவோம் ஸோ சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் சைக்காலஜியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்டிடியூடு அண்ட் பிஹேவியர் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஏன்னா சைக்காலஜிக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாமே வந்ததுன்னா ஃபேமிலியிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே பாதிக்கப்படும் ஸோ அந்தளவுக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து நமக்கு வந்து ஒரு பாதிப்பை கொடுக்குது மன அழுத்தத்தை கொடுக்குது இந்த கொரோனானால் வந்து எவ்வளோ பேர்த்துக்கு வந்து சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நாம் பார்த்துட்ருக்கோம் அந்தளவுக்கு வந்து சைக்காலஜி பிளேஸ் அண்ட் வெரி important ரோல் ஏன்னா வந்து மனம் சம்பந்தப்பட்டது மூளை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சோ அதனால அந்த பத்தி ஏதாவது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததுனாவும் ரொம்ப சைக்காலஜிக்கலாக டக்குன்னு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும் மனசுக்குள்ளே வந்து ஒரு மன அழுத்தம் உள்ள வந்து உட்காந்துரும் ஸோ நாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் அது மாதிரி அதுக்கெல்லாம் சூழ்நிலைகளில் வந்து அந்த பிரச்சனை நம்ம சந்திக்கிறப்போ பல ஒரு ரிலீஃப் நம்ம எதிர்பார்க்குறோம் தான் வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜென்ரல் டாக்டர்ஸோ அல்லது ஸ்பெஷலிஸ்ட்டோ நம்ம பார்த்தோம்னா கூட அது மாதிரி வந்து உங்களுக்கு நோய் எதுவுமே இல்லைங்க ஆனால் நீங்கள் எதையாவது திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க ஓவர் திங்கிங் இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு சைக்காலரிஸ்ட்டை பாருங்கள் நல்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னாலும் சொல்கிறத கேட்டிருப்போம் உடனே நம்ம அந்த சைக்காலஜிஸ்ட்டு அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்ட உடனே நமக்கு ஏதோ நமக்கு வந்து மென்டலாக நம்ம அஃபெக்ட் ஆகிட்டோமா நமக்கு ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிட்டோமா அப்படிங்கிற மாதிரியான திங்கிங்கெல்லாம் வந்துடுறோம் அது ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் ஒரு பப் பப்ளிக் மத்தியில் ஒரு ஒப்பீனியன் இருந்தது ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது ஏன்னா நிறைய ப பப்ளிக் வந்து இதுதான் ஃபீல் பண்ணுறாங்க அஃபெக்ட் ஆகிறாங்க மன அழுத்தத்திலையும் இன்னொருத்தரோட பேச முடியாம பர்டிகுலர் வந்து மொபைல் ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் நாம் மற்றவங்களோட பேசுகிறதே குறைஞ்சிருச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அது இது யூடியூப்லேருந்து எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து அங்கேயே மெசேஜ் அடிச்சு நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் தான் இறக்கி வைக்கிறோம் ஆனால் பர்சனலாக பேசுகிறதுக்கு வந்து ஆட்கள் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிறது இல்லை வீட்டில் நாலு பேர் இருக்கா நாலு பேத்துக்கு ஆறு மொபைல் வச்சுக்கிறோம் அங்கே வந்து ஆளு ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு நம்ம அவங்கவுங்க தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர ஒரு மியூச்சுவலா ஒரு பிட்வீன் தர்சன்ஸ் பிட்வீன் த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு கான்டாக்டே வந்து ஒரு சுமூகமான உறவுமுறை இல்லாத அளவுக்கு போனதுனால ஒரு பீரியட்ல நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மன அழுத்தம் தான் மிஞ்சும் ஸோ அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து சைக்காலஜி வந்து படிக்கிறதுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு படித்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸு பிஎஸ்சி சைக்காலஜி ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறாங்க ரொம்ப ரொம்ப டிமாண்டடாக மோஸ்ட் வாண்டட் அண்ட் டிமாண்டட் கோர்ஸாக இருக்குது பர்டிகுலராக கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கோர்சஸ் ஸோ நிறைய வந்து கட் ஆஃப் வாங்கினதும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அதனால தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அது எந்தெந்த காலேஜில் இருக்குது எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கலாம் இப்போ நான் சொன்ன ஜாப் வந்து உங்களுக்கு வந்து சாரி ஸ்கோப் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி எல்லாம் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து இன்னும் மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாம் சைக்காலஜி எல்லாம் படிச்சிருக்காங்க இருந்தாலும் பிஎஸ்சி சைக்காலஜிங்கிறதே வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ண முடியும் அது மாதிரி ஜாப் கேரியரும் வந்து நிறைய இருக்குது அதில் வந்து சைக்காலஜிஸ்ட் இருக்கிறப்ப நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிறோம் அவங்க கிட்ட அவங்க அங்கேயும் வந்து அவங்களுக்கு ஜாப் எல்லாம் ஆஃபர் பண்ண பண்ணுறாங்க பிஎஸ்சி சைக்காலஜி அண்ட் எம்எஸ்சி சைக்காலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஓகேவா இப்போ எந்தெந்த காலேஜில் இருக்குங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ் அட்டானமஸ் சென்னையில் வந்து நாற்பது சீட் இருக்குது அந்த கோர்ஸில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் வியாசர்பாடி சென்னையில் இருக்குது அதில் இருபத்தி நாலு சீட் இருக்குது ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் நடத்துகிறாங்க இங்கிலீஷ் மீடியம் தேர்ட் காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கோயம்புத்தூரில் இருக்குது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மஸ்ஸிடென்சி காலேஜ் அம்பேத்கார் காலேஜ் இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் சீட்டை கிரிகேஷன்ஸ் வந்து போட உடனே வந்து ஃபுல்லாகிடும் ரொம்ப டிமாண்டடாக அந்த கோர்ஸ் இருக்குது இப்போ வந்து அதே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்டே வந்து ஆகஸ்ட் பத்துக்கு அப்புறம் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிடலாம் இப்போ நாற்பது சீட் இருக்கு அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இங்கிலீஷ் மீடியத்தில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தர்மபுரி நாலாவது காலேஜ் நாற்பது சீட் இருக்குது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டி இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது சைக்காலஜி கோர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் மட்டும் தான் இருக்குது பாரத் ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பாலக்கோடு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நாற்பது சீட் இருக்கு பிஎஸ்சி சைக்காலஜி கோர்ஸில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இங்கிலீஷ் மீடியம் சிக்ஸ்து காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவரும்புர் திருவரும்பூர் திருச்சியில் இருக்குது அங்கே வந்து இருபத்தி நாலு சீட் இருக்கு இந்த கோர்ஸில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டி இங்கிலீஷ் மீடியம் செவன்த் காலேஜ் வந்து பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து வந்து கடலூரில் இருக்குது அந்த காலேஜில் ஐம்பது சீட் இருக்குது ஸோ இந்த காலேஜில் மட்டும்தான் சீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் இங்கிலீஷ் மீடியம் ஓகேவா ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணாதவங்க நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கலாம் சைக்காலஜி பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம அதை படிக்கலாம் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்க வந்து இந்த கோர்ஸும் வந்து பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனெலாம் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்றைக்கி தான் டேட் வந்து செவன் ஆகுது எயிட் நைன் டென் இன்னும் த்ரீ டேஸ் ஃபுல் த்ரீ டேஸ் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் ஆல் தி வெரி பெஸ்ட்டு